வருங்காலத்துல நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணாதான் சர்வைவ் ஆகலாம். அதுக்கும் ரொபோட்டிக்ஸ்ன்றது பெரிய ஆண்டு கொண்டிருக்கிற ஆள போற துறையா இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு இடத்த வந்திருக்கிறேன், அதாவது உங்களுக்கு ஏற்கனவே நான் கணக்கிடம் சொல்லி இருக்கிறேன், ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றது முக்கியம். ஆனா அந்த ஸ்கில்ல நாம எங்க போய் பழகலாம், யார்கிட்ட பழகலாம்ன்றது எங்களுக்கு இருக்கிற கேள்வி. ஸோ நான் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் கரியர் டெவலப்மெண்ட். ஸோ மட்டக்களப்பில் இந்த நிறுவனம் வந்து இருக்குது வந்து 20 வருடங்களாக வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி நாம யோசிப்போம், ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போய்த்தான் நம்ம படிக்கணும், நம்ம குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கொண்டு தான் நாம் அடுத்த கட்டம் வேலைக்கு போகணும் என்று சொல்லி இதுக்குரிய ஃபவுண்டர் சங்கர் அங்கிள் இருக்கிறார், சங்கர் அண்ணா இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டால் எப்படி நீங்கள் இதை படிச்சிங்கன்று, பல மணித்தியாலங்களை செலவழித்து செல்ஃப் லேர்னிங்கால் நான் இந்த துறைக்குள்ளே வந்து இந்த அளவு நான் இருக்கிறேன். நிரம்ப ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கிறார், நாம் இதை பற்றி நிரம்ப கதைக்கலாம். அண்ணா நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள், எப்படி இந்த இன்ஸ்டிடியூட் இதை இந்த இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் கொடுக்குற கோர்சஸ் வந்து எந்த அளவு வேல்யூபிளாக இருக்குமென்று சொல்லி. இது வந்து முழுக்க முழுக்க ஸ்கில் டெவலப் பண்ணுறது தான் இருக்கும், அதாவது அவங்க திறன்களை வளர்த்துக்கொள்வது இருக்குது, அந்த பயிற்சி தான் நாங்கள் கொடுக்குறோம். 6ஆம் ஆண்டுலேருந்து மாணவர்களுக்கு சேர்க்கிறோம். இது வந்து கேம்பஸ் மாணவர்களுக்கும் பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா அங்கேயும் போனோன்னே ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டியதாக இருக்கும். எந்த துறையாக இருந்தாலும் கட்டாயமாக அவங்க மைக்ரோ கண்ட்ரோலர் பயன்படுத்தி ஒரு ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கான அறிமுகமாக நாங்கள் இங்கே ஒரு நேரத்துக்கு ஏற்பாங்க கால இதை பொறுத்து நாங்கள் அதுக்கு வடிவமைக்கலாம், கோர்சஸை வடிவமைச்சு செய்யலாம். இப்போ வந்து பாடங்கள் பாடசாலையில் வந்து இப்போ ரோபோட்டிக்ஸ் வந்து கட்டாயமாக கொண்டு வராங்க. அது வந்து அதை பற்றி சம்மந்தமான ஒரு அறிமுகம் அவங்களுக்கு கட்டாய மாணவர்களுக்கு தேவை. ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த ரொபோட்டிக்ஸ்ன்றதும் ஸ்டெம் எடுக்கேஷன்ன்றதும் இப்போ பாப்புலராக கதைச்சு கொண்டிருக்கிற விஷயம். இது பற்றி நம்ம தொடர்ச்சியாக கதைக்கலாம். இந்த நிறுவனத்தில் என்ன விதமான சேவைகள் வழங்குறாங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் கூட ரொபோட்டிக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோமென்ட்டு அவரை பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கிறேன். ஸோ ஃபியூச்சரில் நிரம்ப வீடியோஸ் உங்களோட பகிர்ந்து கொள்ள ரெடியாக இருக்கிறேன்.